ஹலோ விவோஸ் வெல்கம் டு நான் ஸ்டாப் அப்டேட்ஸ் இன்றைக்கி நாம பார்க்க போகிற ஒரு பரபரப்பான செய்தி என்னென்னா தொடர்ந்து இந்த தமிழ் சினிமா திரை பிரபலங்கள் எல்லாருமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் அடிக்கடி வெளியாகி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் திரை பிரபலங்களுக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தில் முக்கியமான திரை பிரபலங்கள் நிறைய பேர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சென்ற வருடம் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களோட மறைவில் ஆரம்பித்து இந்த வருடம் நகைச்சுவையின் ஜாம்பவான் நடிகர் விவேக் அவர்களுடைய மரணமானது தமிழகத்தையே போட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம் அவரை தொடர்ந்து பல முக்கியமான இயக்குனர்கள் தாமிரா எஸ்பி ஜனநாதன் உள்ளிட்ட பல பேர் உயிரிழந்து போனாங்க நகைச்சுவை நடிகர்களான பாண்டு நெல்லை சிவா மாறன் உள்ளிட்ட பல பேர் உயிரிழந்து போனாங்க இந்த அளவுக்கு பல சிறப்பான நடிகர்கள் நிறைய பேரை தமிழ் சினிமா இந்த ஒருவரிடத்தில் இழந்திருக்கு தொடர்ந்து பல இறப்பு செய்திகளையும் மருத்துவமனை செய்திகளையுமே சந்திச்சுட்டு வந்துகிட்டு இருக்க சினிமா ரசிகர்களுக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி தர்ற விதமாக பிரபலமான இளம் நடிகை ஒருவருடைய கவலைக்கிடமான நிலையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவில் கலவாணி அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானவர் தான் நடிகை ஓவியா அவர்கள் தொடர்ந்து சில படங்களில் நடிச்சுட்டு வந்தார் ஆனாலும் சொல்லிக்கொள்ளும்படியாக ஒரு ஹிட்டும் அவருக்கு கிடைக்கவே இல்லை எந்த நிலையில் தான் பிக்பாஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு மனதில் பட்டதை யாருக்கும் பயப்படாமல் தைரியமாக பேசி மிகவும் நேர்மையான நடந்து கொண்டதுனால் மக்கள் மத்தியில் இவரை எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போச்சு பலரும் இவருடைய நடவடிக்கைகளை பாராட்டினாங்க ஓவியா ஆர்மி ஓவியா படைகள் எல்லாமே சமூக வலைதளங்களில் ரொம்பவே ரொம்ப பிரச்சனையாகவே போய்கிட்டு இருந்தது பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாக கிடைச்ச பெயரை ஓவியாக பயன்படுத்திக்கிட்டு தமிழ் துறையுல்களை வளம் வருவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அவரோ நைன்டி எம்எல் அப்படிங்கிற ஒரு கிழுகிழப்பு திரைப்படத்தில் நடித்து அவர் பெயரை அவரே கெடுத்துக்கிட்டார் அதுக்கப்புறமா அவருக்கு வாய்ப்புகள் எதுவுமே சரியாக அமையலை அவ்வப்போது ட்விட்டரில் தன்னுடைய கத்துக்க கருத்துக்களை பதிவிட்டுட்டும் வராரு மேலும் தன்னுடைய இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய புகைப்படங்களையும் பகிர்ந்துட்டு வரார் ஒரு மாடன் நடிகையான இவர் ஏற்கனவே அரைகுறை ஆடைகளோட பல புகைப்படங்களை வெளியிட்டு ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே பரபரப்பை கிளப்பிக்கிட்டு இருப்பார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் உடல் எடையை ரொம்பவே குறைச்சி எலும்பும் தோலுமாக மாறி ரொம்பவே அசிங்கமான ஒரு தோற்றத்துக்கு மாறி இருக்கார் ஓவியா அவர்கள் இது தொடர்பாக இரண்டு புகைப்படங்களை இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்திருக்காரு இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சு ஏன் இவ்வளோ இடையே குறைச்சாங்க அப்படின்னு ஓவியா அவர்களுக்கு கேள்வி எழுப்பிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் என்னம்மா இப்படி ஆகிட்டால் நல்லா தானே சாப்பிட்ருந்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவருக்கு அறிவுரையும் கூறிட்டு வராங்க இன்றைக்கி ஓவியாவை பார்த்தா உங்களது கருத்துகளையும் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல செய்திகளுக்கு நான் ஸ்டாப் அப்டேட்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி